ஸ்ரீ சங்கராட்டி வினையர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று இருபத்தி நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் குரோதி வருடம் ஆடி மாதம் எட்டாம் தேதி புதன்கிழமை திதி பார்த்தோம்னா தேய்பிரை திருத்தியை திதி காலை ஏழு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து தேய்பிரை சதுர்த்தி திதியானது வந்துவிடுகிறது விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா சதயம் நட்சத்திரம் மாலை ஆறு மணி பன்னிரெண்டு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து பூரட்டாதி நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது மாலை ஆறு மணி பன்னிரெண்டு நிமிடம் வரை அதாவது சதயம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது அதனை தொடர்ந்து அமிர்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது இது பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சௌபாகியம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்துருக்கா கரணம் பார்த்தோம்னா பத்ரை அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில் ஏழு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது அதனை தொடர்ந்து பவம் என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது இந்த நாளானது ஒரு மேல்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கிறத கொடுத்துருக்கா ஆக இன்றைய தினம் மாலை பொழுதிலே அருகிலுள்ள விநாயகப் பெருமானினுடைய ஆலயத்திற்கு சென்று தரிசனம் செய்ய மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம் இதுபோக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சிம்மாயனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்துருப்பார் அதாவது சூரியனானவர் சிம்ம ராசியை நோக்கிய அந்த பயணத்தை துவக்கி விடுகிறார் அப்படிங்கிறது அதற்கான பொருளாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் சரி சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது காலை எட்டு மணி முப்பத்தி ஓரு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது இரவு ஒன்பது மணி பதினோரு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய ராகு காலம் மதியம் பனிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி ஐம்பது நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது காலை ஏழு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் முதல் ஒன்பது மணி ஐந்து நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது பகல் பத்து மணி நாற்பது நிமிடம் முதல் மதியம் பனிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு ஒரு மணி நாற்பது நிமிஷத்துக்கு தினம் தினாந்தம்ங்கிறத கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு வடக்கே சூலம் பகல் பனிரெண்டு மணி நாற்பது நிமிடம் வரை அந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக பால் விட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கா இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக இதை ஆன்மீக தகவல்னு எடுத்துக்கலாம் ஜோதிட தகவல் என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தோம்னா நேயர்கள் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் சார் சாயன பஞ்சாங்கம்னா என்ன சார் ஏன்னா இந்த ஆடி மாதம் அந்த பிறப்பிற்கு முன்னதாக இந்த சாயன பஞ்சாங்கம் என்கின்ற வார்த்தையை நீங்கள் சொல்லி இருந்தீர்கள் இது என்ன சாயன முறைப்படியான பஞ்சாங்கம் நாங்கள் கேள்விப்பட்டதெல்லாம் வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம்ங்கிறது கேள்விப்பட்டிருக்கோம் இது என்ன சார் சாயனம் அப்படின்னு சொன்னால் இதில் வந்து நிராயண முறை சாயன முறை என்று உண்டு இந்த நிராயண முறையிலும் வாக்கிய கணிதம் நிருக்கணிதம் என்பது உண்டு அதே மாதிரி சாயன முறையிலும் வாக்கிய கணிதம் நிருக்கணிதம் என்பதெல்லாம் உண்டு இது என்ன சாயனம் அப்படின்னு சொன்னால் இந்த பூமி வந்து இருபத்தி மூன்று டிகிரி சாஞ்சி சுத்தின்னு இருக்கு இல்லையா இதனை அடிப்படையாக கொண்டுதான் இந்த சாயன பஞ்சாங்கம் என்பது கணிக்கப்படுகிறது அதான் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே பார்த்தோம்னா கூட ராஷ்டிரிய பஞ்சாங்கம் என்று ஒரு பஞ்சாங்கத்தை வெளியிட்டு இருப்பார்கள் அந்த ராஷ்டிரிய பஞ்சாங்கமானது இந்த சாயன முறையைத்தான் பின்பற்றி வருகிறது அதில் பார்த்தோம்னா அதற்கு உதாரணமாகத்தான் இன்றைய தினம் பார்த்தோம்னா ஒரு சிம்மாயனம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம் இல்லையா சிம்மாயனம் அப்படின்னு சொன்னால் சூரியன் சிம்மராசியை நோக்கிய பயணத்தை துவக்குகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம அதற்கான பொருளை எடுத்துக்கிறோம் ஆனால் உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த அஸ்ட்ரானமிக்கலி அதாவது நான் வந்து அஸ்ட்ராலஜிக்கலி சொல்லலை ஜோதிடவியலை அடிப்படையாக கொண்டு சொல்லவில்லை வானவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது இன்றைய தினமே அந்த சிம்ம ராசிக்குரிய மண்டலத்திற்குள்ளாக சூரியனானவர் உள்ளே நுழைந்து விடுகிறார் அதனால தான் இன்னைக்கு சிம்மாயனம் சிம்ம ராசியிலேயே அவர் பயணிக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த சாயன பஞ்சாங்கம் என்பது குறிப்பிடுகிறது இன்னும் சொல்லி பார்த்தோம்னா நம்ம வந்து இப்போ அஸ்ட்ரானமின்னு சொல்கிறோம் இல்லையா அஸ்ட்ரானமின்னு சொல்லும் பொழுது அதாவது அஸ்ட்ரோ அதாவது இந்த விண்வெளி ஆராய்ச்சி மையம்லாம் இருக்கு பாருங்கோ அங்கெல்லாம் பார்த்தோம்னா இந்த முறையைத்தான் பின்பற்றி வருவார்கள் ஆனால் இதில் நம்ம எல்லாரும் என்ன தவறாக நினச்சிக்கிறோம் இது போக ஒரு தவறான பிரச்சாரம் எப்படி தெரியுமா செய்யப்பட்டிருக்கிறது இது வந்து மேலை நாட்டு முறை இது வெஸ்டர்ன் சிஸ்டம் இது இந்தியன் சிஸ்டமே கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் இந்த முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த முறையும் இங்கிருந்து வெளியிலே சென்றது தான் அவர்கள் அதில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பின்பற்றின்னு வர நம்ம அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு மறுத்து கொண்டிருக்கிறோம் இன்னும் சொல்லப்போனால் நார்த் இந்தியாவில் பலரும் அதாவது இந்த காசி மாதிரி இடத்துல போகும்போதெல்லாம் நம்ம பார்க்கலாம் அங்கே சங்கல்பம் என்பதை சொல்லும் பொழுது நமக்கு வந்து இந்த தட்சிண பாரத சம்பிரதாயத்தின்படி தென்னிந்திய சம்பிரதாயத்தின்படி இந்த பஞ்சாங்கத்தை பேஸ் பண்ணி இருக்கா அதாவது நிராயண பஞ்சாங்கத்தை முறைப்படி ஆனால் அவர்களே கூட பார்த்தோம்னா அந்த சாயன பஞ்சாங்க முறைப்படி அங்கே இருக்கக்கூடிய அந்த வருடத்தினுடைய பெயரும் அந்த மாதத்தினுடைய பெயரும் அந்த நட்சத்திரத்தினுடைய பெயரையும் தான் சங்கல்பத்திலேயே பிரதானமாக சொல்வார்கள் இதெல்லாம் இங்கே எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குப்தர்கள் காலத்திலேயே குப்தாஸ் பீரியட் கோல்டன் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அவருடைய அந்த அரசவையில் பார்த்தோம்னா இத்தனை பேர்கள்லாம் இருந்தார்கள்னு சொல்கிறோம் ஆரியப்பட்டர் இருந்தார் வராக மீரர் இருந்தார்லாம் நம்ம படிக்கிறோம் இல்லையா அவருடைய காலத்திலேயே இந்த முறைகள் எல்லாமே இருந்தது அதாவது அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா நான்கு வருடங்களுக்கு ஒரு முறை பஞ்சாங்க சதஸ் என்பதை நடத்துவார்களாம் நான்கு வருடங்களுக்கு ஒரு முறையே அந்த பஞ்சாங்கத்தில் இந்த கரெக்ஷன் அப்படிங்கிறத போடுவாளாம் நான்கு வருடங்களுக்கு ஒரு முறை மீண்டும் ஒரு முறை நல்லா யோசிச்சு பாருங்கோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு நாளை கூட்டி நம்ம வந்து லீப் இயர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா பிப்ரவரி மாதத்தில் இருபத்தொம்போது தேதிங்கிறத கூட்டுறோம் இல்லையா இதெல்லாம் வந்து ஒரு சிக்ஸ்டீன் சென்ச்சுரியிலேருந்து தான் வந்திருக்கு ஆனால் நம்முடைய அந்த முறைப்படி பாரதிய சம்பிரதாயத்தின்படி பார்த்தோம்னா இதெல்லாம் எப்போ எழுதிலிருந்தோம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பில் இருந்தேன் வரலாற்று நிகழ்வுகளிலே இதற்கான ஆதாரம் என்பது இருக்கிறது அப்படிங்கிறதுக்காகத்தான் சொல்றேன் நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை அவர்கள் எல்லாரையும் கூட்டி வச்சோம் இந்த பஞ்ச வானவியல் அறிஞர்கள்லாம் சேர்ந்து அந்த பஞ்சாங்கத்தை தீர்மானித்து வந்தார்களாம் அதே மாதிரி தான் நம்ம இன்னும் சொல்லப்போனால் இந்த வேள்பாரி அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நாவல்ங்கிறது வந்தது இந்த சு வெங்கடேசன் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் எழுதியிருப்பார் அதில் கூட பார்த்தோம்னா நம்முடைய இந்த தமிழர் பண்பாட்டிலே கூட அவர் ஒரு கதாபாத்திரத்தை சேர்த்திருப்பார் அதில் பார்த்தோம்னா திசை வேளர் அப்படின்னு அந்த கதாபாத்திரத்தை வச்சுருப்பார் அந்த திசை வேளர் பார்த்தோம்னா அவர் ஒரு வானவியல் அறிஞர் இந்த வானத்திலே இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரங்களை வைத்தே பலன் சொல்லக்கூடியவராம் இப்படி நம்முடைய தமிழர்களினுடைய சம்பிரதாயத்திலே கூட அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அவர் வச்சிருக்கார் சொன்னா அதற்கு ஆதாரம் இல்லாமல் நிச்சயமாக அந்த கேரக்டர் புகுத்திருக்க மாட்டார் அல்லவா இப்படி எல்லா இடங்களிலுமே நம்முடைய அந்த பஞ்சாங்க கணிதமானது முக்கியமான இடத்தினை பிடித்திருக்கிறது ஆனால் நடுவில் என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த முகலாயர்களுடைய காலத்திலும் ஆங்கிலேயர்களுடைய காலத்திலும் இது போன்ற அறிஞர்கள் எல்லோருமே அமுக்கப்பட்டார்கள் ஏனென்றால் ஒரு நாட்டை அடக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நாட்டிலுள்ள அறிஞர்களை முதல்ல கொண்டுடு அப்படிங்கிற மாதிரி அந்த பிலாசபியை பேஸ் பண்ணி அந்த நாட்டிலே இருந்த வானவியல் அறிஞர்கள் அனைவரையுமே இவர்கள் அழித்ததன் காரணமாக நமக்கு உண்மை நிலவரம்ங்கிறது கிடைக்காமலே போயிடுச்சு இந்த நிலையிலே தான் தஞ்சாவூரில் பார்த்தோம்னா அந்த சரபோஜி மன்னர் அப்படிங்கிற ஒரு வந்த பிற்பாடு அவர் வந்து மீண்டும் இந்த பஞ்சாங்க சதஸ் என்பதை துவக்கி இதன் மூலமாக அறிஞர்களை கூட்டி அவர்களிடத்தில் இருந்த கணக்கினை கொண்டு இன்றைய தேதியிலே இருக்கக்கூடிய இந்த பஞ்சாங்கங்களை நாம் பின்பற்றி வந்து கொண்டிருக்கிறோம் மீண்டும் இது போன்ற பஞ்சாங்க சதஸ் என்பது நடைபெற வேண்டும் உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை வானவியல் அறிஞர்களும் அங்கே பங்கு பெற வேண்டும் இன்றைக்கும் பஞ்சாங்க சதஸ் நடந்துட்டு தான் இருக்கு ஆனால் அந்த மாதிரி நான் சொல்லலை எல்லா வானவியல் அறிஞர்களும் அஸ்ட்ரானமஸ் எல்லாம் ஒன்றா சேரணும் அவர்களோடு இந்த பண்டிதர்களும் ஒன்றாக இணைய வேண்டும் இதில் இளைஞர்களும் பெருமளவிலே பங்கு பெற வேண்டும் இவர்கள் அனைவரும் பங்கு பெற்றும் அதுவும் குறிப்பாக இந்த அஸ்ட்ரோபிசிக்ஸ் அப்படிங்கிறத படிக்கிறார் இல்லையா இவர்கள் அனைவரும் பங்கு பெற்றும் யுனிவர்சலாவே உலகம் முழுக்க அந்தந்த பகுதிக்கு ஏற்ற பஞ்சாங்கத்தை ஒரே முறையிலேயே வெளியிட வேண்டும் அப்படி வெளியிடும் பொழுதுதான் இதற்கான குழப்பம் என்பது தீரும் ஆனால் நம்ம என்ன சொல்லிட்டு இருப்போம் தெரியுமா கத்திரி வெயிலில் போய் மழை பெய்யுது ஆடி மாசம் காற்றே அடிக்க மாட்டேங்குது ஆனி மாசத்திலே காற்றுலாம் அடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி காலம் மாறுது களி முத்துது அதனால வந்து டைம்லாம் மாறி மாறி தான் மழை பெஞ்சிட்டு இருக்கு தட்பவெப்பநிலை சரியா இல்லை ஐப்பசி காற்றுக்கு அடமழைன்னு சொல்லுவோம் அந்த நேரத்தில் போய் வெயில் அடிச்சிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் ஐப்பசி மாதமே பனி பெய்ய ஆரம்பிச்சிருச்சு இந்த வருஷம் வருஷம் மழை கம்மிங்கிற மாதிரி நமக்கு நாமே ஏதோ ஒரு சமாதானத்தை சொல்லி கொண்டிருக்கிறோம் உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இயற்கை தன்னுடைய கடமையை சரிவர செய்து கொண்டிருக்கிறது நாம் தான் கணக்கீடுகளிலே தவறினை செய்து கொண்டு வருகிறோம் அதற்கு இந்த சாயன பஞ்சாங்க முறை என்பதும் ஒரு அருமையான எடுத்துக்காட்டு தான் அதை அடிப்படையாக கொண்டு அந்த பஞ்சாங்கத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம கன்சிடர் பண்ணனும் அப்படிங்கிறது தான் அடியனுடைய பிரார்த்தனை இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்